بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்புக்குரிய சகோதரர்களே, கடந்த வாரம் ஒரு சாமியாரை பற்றியான செய்திகள் ரொம்ப பரபரப்பா பத்திரிகைகளையும் தொலைக்காட்சி சேனல்களையும் நீங்க பார்த்திருப்பீர்கள். அசரம் பாபு என்ற சாமியார் பாலியல் சேட்டையில ஈடுபட்டு அவரை வந்து ஆஜராக சொல்லி கோர்ட்ல இருந்து உத்தரவு போடுறாங்க. இவர் ஆஜராக மறுக்கின்றார். அவரிடத்துல போய் கெஞ்சி கூத்தாடக்கூடிய நிலைமை. எப்படியாவது வந்து ஆஜராயிருங்க. காரணம் என்ன? இவர் எதுவும் வந்து தன்னுடைய பவர் மூலமா கோர்ட் ஏதாவது செஞ்சிருவாரோன்னு பயந்து சாவுறாங்களா என்னன்னு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம். ஒரு பாலியல் சேட்டை செய்த ஒரு சாமியார தூக்கி கொண்டே உள்ள வைப்பதற்கு கூட திராணியற்றவர்களாக சாமியார சாமியாரா பார்க்க மாட்டேன்றாங்க. இந்த நாட்டினுடைய மோசமான நிலை எப்படி நிலவி வருகின்றது என்றால், யதார்த்தத்தை யதார்த்தமாக பார்ப்பதற்குண்டான அறிவு நாட்டு மக்களிடத்துல எடுபட்டு போய் வருவதை நாம பட்டவர்த்தனமாக பார்த்து வருகின்றோம். மனிதனை மனிதனாக பார்ப்பது கிடையாது, விளையாட்டு வீரரை விளையாட்டு வீரராக பார்ப்பது கிடையாது, நடிகனை நடிகனாக பார்ப்பது கிடையாது, அரசியல்வாதியை அரசியல்வாதியாக பார்ப்பது கிடையாது. அவருக்கு ஏதோ வந்து ஒரு மிகப்பெரிய பவர் வந்து விட்டதை போல அவர்களை தூக்கி உச்சாணி கொம்புல கொண்டு போய் உட்கார வைக்கக்கூடிய ஒரு வேலையை நாட்டு மக்கள் செய்து வருகின்றார்கள். எவ்வளவுதான் பட்டாலும் திருந்துற மாதிரி கிடையாது, திருந்துற மாதிரி தெரியல. உதாரணம் தெரிந்து கொண்டீர்களே ஆனால், டோனி கிரிக்கெட் பிளேயர், கிரிக்கெட் டீமுக்கு கேப்டனா இருக்கிறாரு. இவர் தான் வந்து இப்ப இருக்கிறதுல விளையாட்டு வீரர்கள் உசேன் போல்ட் எல்லாம் முந்திக்கிட்டு இவருடைய வியாபாரம் ரொம்ப கொடிகட்டி பறக்குது. எல்லாம் என்ன வேட்டு பிடிச்சு காசு சம்பாதிக்கிற ஒரு பக்கம்னாலும் விளம்பரத்தை நடிச்சு பணம் கொள்ளையடிக்கிறது. அதாவது பாத்தீங்கன்னா 40th இடத்துல இருந்த உசேன் போல்ட மிஞ்சி இப்ப வந்து 16th இடத்துக்கு முன்னேறிட்டாராம். போன வருஷம் மட்டும் இவர் சம்பாதிச்ச சம்பாத்தியம் 200 கோடி ரூபா. 22 கோடி ரூபா தான் கிரிக்கெட் விளையாண்டு சம்பாதிச்சிருக்கிறாரு. மீதி உள்ள மொத்த தொகையும் எல்லாம் வந்து விளம்பரத்தை நடிச்சு 200 கோடி ரூபா விளம்பரத்தை நடிச்சு சம்பாதிக்கக்கூடிய அளவிற்கு நிலைமை போகுதுன்னா நாட்டு மக்கள் அப்படி நம்புறான். இவர் வந்து ஒரு டூத் பேஸ்ட வச்சு பல்லு விளக்கிட்டாருன்னா எல்லாரும் அவரை பார்த்து பல்லு விளக்குறது. இவர் ஒரு பைக்கை தூக்கிக்கிட்டு இந்த பாருங்க சூப்பர் பைக் அப்படின்னா அதே பைக்கை வாங்குறது. அதனாலதானே 300 கோடி ரூபா கொடுக்குறாங்க. அந்த பைக்குக்கு இவனுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இந்த பைக்கை ஓட்டிட்டான்னா நம்ம பைக் நல்லா ஓடும்னு ஏதாவது இருக்குமா? ஒன்னும் கிடையாது. ஆனால் இவர்களை வந்து தங்களுடைய ஹீரோக்களாக வைத்து கொண்டு அவன் வந்து பணத்தை வாங்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்கிறான். காசு வாங்காம ஒரு கிரிக்கெட் மேட்ச் விளையாடுவானா இவன்? ஒரு டெஸ்ட் மேட்ச் இந்த வருஷம் வரக்கூடிய வருமானத்தை எல்லாத்தையும் நாட்டுக்கு எழுதி வைக்கிறேன்னு சொல்லுவானா? இவர் தான் வந்து இப்போதைக்கு நாட்டு மக்கள் மத்தியில ஹீரோ மாதிரி சித்தரித்து கடைசியில என்ன நாட்டினுடைய ஆட்சியாளர்களும் அந்த மாதிரி இருக்கிறாய். அவனுக்கு போய் லெப்டினன்ட் கர்னல் பதவி கொடுக்குறாய். அந்த டோனிக்கு போய் ராணுவத்துல கௌரவமான ஒரு பதவி அப்படின்னு சொல்லி லெப்டினன்ட் கர்னல் பதவின்னு கொடுத்து இவனுக்கு ராணுவ உடைய போட்டு இவனை கொண்டு போய் கார்கில்ல சுத்தி காட்டுறாய். எந்த அளவுக்கு மூளை அவிந்தவர்களா இருக்கின்றார்கள் பாருங்க. இவனை கொண்டு போய் பாகிஸ்தான் ராணுவம் படையெடுக்கும் பொழுது இவனை கொண்டு போய் நிப்பாட்டின படையெடுப்பான். இவன் வந்து பாகிஸ்தான் ராணுவத்தை எடுத்து போரிட போறானா? அங்க போய் இதுதான் வந்து நம்ம போரிடக்கூடிய ஒரு மலைப்பகுதி. அதனையும் பாருங்க, ஒரு குறிப்பிட்ட ஏரியா கூட்டிட்டு போயிருக்கிறாங்க, அந்த சியாச்சின் போர்கள பகுதின்னு. அந்த ஏரியால வந்து வானிலை மேகமூட்டம் ரொம்ப மோசமா இருந்துச்சான். அதுக்கு பயந்துகிட்டு திரும்பி வந்துட்டாங்க சுத்தி பார்க்காம. சுற்றுலா போறதுக்கு கூட நீ பயந்து சாவுறன்னா நீ போய் போரிடாத போவியா? போரிடுவியா? இப்ப எந்த அளவுக்கு நீ பயந்தாங்குழியா இருக்கிற? அப்படி இருக்கும் பொழுது ஒரு ராணுவ உடைய போட்டுக்கிட்டு போய் சுத்தி பார்க்க கூட பயப்படுறான். அப்படிப்பட்டவனுக்கு லெப்டினன்ட் கர்னல் பதவி டோனிக்கு மட்டுமா? சச்சினுக்கு வந்து எம்பி பதவி கொடுத்தாங்களா இல்லையா? நாட்டினுடைய தியாகிகளா இவர்கள் எல்லாம். அதே மாதிரி வந்து மோகன்லாலுக்கு லெப்டினன்ட் கர்னல் பதவி கொடுக்குறாங்க. மோகன்லால் என்னடா தியாகம் பண்ணா நாட்டுக்காக? பல படங்கள்ல ராணுவ வீரரா நடிச்சிட்டாராம். உடனே இவருக்கு ராணுவ வீரர் பதவி கொடுத்துட்டாங்க. ராணுவ வீரரா நடிக்கிறதுக்கு இதுவும் உன்னாடா?
அவன் பணத்தை வாங்கிட்டு நடிச்சுட்டு இருக்கிறான். அப்ப பணத்தை வாங்கிட்டு நடிச்சானா அவனுக்கு லெப்டினன்ட் கர்னல் பதவியை கொடுத்து அதுல கொண்டு போய் ராணுவத்துல இவனை சேர்க்கிறாங்க அப்படின்னா இப்ப எந்த அளவிற்கு நாடு போய் கொண்டிருக்கின்றது நீங்க பாத்தீங்களா? எவனா ஒருத்தன் வந்து ஒரு 20 படத்தை நடிச்சானா உடனே அவன் வந்து நாட்டினுடைய வருங்கால முதல்வர் ஆயிடுறாரு. அவன் பணத்தை வாங்கிட்டு நடிச்சுட்டு இருக்கிறான். அவன் உலக எதார்த்தம் என்ன, நாட்டு நடப்பு என்ன, அவன் தன்னுடைய வாழ்க்கையில எப்படி நடக்கிறான், படத்துல எப்படி நடக்கிறான், ஏதாவது ஒப்பிட்டு பார்த்து கொஞ்சம் மூளை சிந்திக்குதா? ஒரு சாமியார்னா அவனுக்கு பயந்து சாவுறாங்க. இன்னும் சொல்ல போனா இவர்கள்லாம் எந்த அளவிற்கு இருக்கின்றார்கள், சம்பாதிக்கிற பணத்துக்கு வந்து வரி கட்ட மாட்டான், வரி விலக்கு எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு என்னுடைய தொழில் ரீதியா விளையாடினதுக்குன்னா வந்து நான் வரி கட்டுறேன், ஒழிய விளம்பரமா வந்த பணத்துக்கு வந்து வரி விலக்கு கொடுங்கன்னு சொல்லி அப்ளை பண்றான் சச்சின் டெண்டுல்கர்ன்றவன். அதை ஏற்றுக்கொண்டு வருமான வரி தீர்ப்பாயமும் தீர்ப்பளிக்கிறான். அவர் வந்து ஆமா, அவர் 200 கோடி ரூபாய் சம்பாதிச்சாருன்னா 10 கோடி ரூபாய் தானே கிரிக்கெட்ல இருந்து வருது, 190 கோடி ரூபாய் விளம்பரம், 190 கோடி ரூபாய்க்கு வரி விலக்கம் தீர்ப்பு கொடுத்தாங்க. அப்ப என்னன்னா எந்த அளவிற்கு வரி கட்டுவதற்கு கூட இவர்கள் வந்து தியாகத்தை கூட அவர்கள் செய்ய மாட்டார்கள் அப்படின்னா இவனுக்கு எதுக்கு எம்பி பதவி, இவனுக்கு எதுக்கு கர்னல் பதவி? அப்ப யோசனை பண்ணணுமா இல்லையா? இந்த நடிகர் நடிகைகள் 20 படத்தை நடிச்சா இவன் முதல்வர் ஆயிடுறான். நடிகருக்கும் முதல்வருக்கும் என்ன சம்பந்தம்? இவனுக்கும் ஆட்சியாளர், இவனை கொண்டு போய் ஆட்சியாளனா உட்கார வைக்கிறாங்களா இல்லையா? எல்லாம் வந்து சிந்திக்கக்கூடிய திறன் இல்லாம போனதுதான் காரணம். ஏதாவது 2 கிளவியை கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுத்தா உடனே ஒரு முதல்வர் எம்ஜிஆர் பண்ணாரு, இப்ப விஜயகாந்த் அந்த சீன்லாம் பாத்துக்கிட்டு இருக்கிறோம். அப்ப வருங்கால முதல்வரே அப்படின்னு சொல்லி இப்ப விஜய்ன்ற கூத்தாடிய சொல்லி அவன் போய் அவன் படத்துல என்ன மாதிரி எல்லாம் டயலாக் விடுறான். அவன் படத்தை தடை பண்ணவனையும் அழுவாத குறையா உப்பாரி வச்சு எப்படியாவது விட்டுருங்க தாயே அம்மா அப்படின்னு சொல்லி காலில் உழுவாத குறையா இந்த அளவுக்கு கேவலப்படுறான்ல அவன் அவனை திரையில எப்படி காட்டுறாங்க? நான் முடிவு செஞ்சா ஏன் முடிவு நானே கேட்க மாட்டேன், இப்படிலாம் கிறுக்குத்தனமான டைலாக்குகள் எல்லாம் வச்சு இவனை பெரிய ஹீரோ மாதிரி காட்டுறாங்க. ஆனா நிஜ வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கின்றது பாக்குறோமா இல்லையா? ரஜினிகாந்த் டைலாக் விடுவாரு, தரையில கால் போடாம பறந்து பறந்து அடிப்பேன்னு, வீட்டுல திருடிட்டு போயிட்டாங்க கொண்டு போய் கமிஷனர் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறான், ஏன் பறந்து பறந்து அடிக்க வேண்டியதுடா திருடன, இப்ப என்னடா கொண்டு போய் கமிஷனர் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க? அப்ப என்னன்னா நாட்டுல வந்து என்ன யதார்த்தமோ அதை விளங்க மறுக்கின்றார்கள். அவன் வந்து காசை வாங்கிட்டு நடிச்சுக்கிட்டு இருக்கிறான், அவனுக்கு போய் கர்னல் பதவி கொடுக்குறீங்க. நல்ல வேலை இங்க உள்ள தமிழ் கிறுக்கைய கத்தாம இருந்தாங்க. அது என்ன மோகன்லால் மலையாளிக்கு மட்டும் கர்னல் பதவி? எங்கள்ல ராணுவ போராளிகளா நடித்த அர்ஜுன் இருக்கிறார், விஜயகாந்த் இருக்கிறார், இவருக்கெல்லாம் கர்னல் பதவி கொடுக்க வேண்டாமா? தமிழனை ஏன் ஒதுக்குகின்றீர்கள்? கிளம்பாம இருக்கிறாங்க, இன்னும் கிளம்புனாலும் கிளம்புவாங்க. எங்களுடைய தமிழருக்கு கொடுங்க. எத்தனை படத்துல விஜயகாந்த் வந்து எத்தனை தீவிரவாதிகளை சுட்டு வீழ்த்தினாரு, அவருக்கு கொடுங்கடா கர்னல் பதவின்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அந்த அளவுக்குதான் நாடு போய் கொண்டிருக்கின்றது. அர்ஜுன் எத்தனை படத்துல வந்து தேசிய கொடிய பாதுகாத்தாரு, அப்படியே தேசிய கொடியை எரிய விடுறதுல போய் அப்படியே மேல போய் விழுவாங்க அப்பிக்கிட்டு. ஆனா இங்க வெளியே என்னடா அப்படின்னா எங்களுக்கு வந்து சேவை வரியை ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. ஏன்னா நாட்டுக்கா தியாகம் பண்றதா இருந்தா வரி கட்ட வேண்டியதுடா அம்பிட்டு போயிடும், எதுக்குடா வரி கட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஏன்டா உண்ணாவிரதம் இருக்கிறீங்க? பார்த்தோமா ரஜினிகாந்த் கமலஹாசன் என்ற கூத்தாடிகள்லாம் சேர்ந்து இதெல்லாம் நீங்க கட்ட சொன்னீங்கன்னா கருப்பு பணம் அதிகமாயிரும். என்ன அர்த்தம்னா நாங்க இப்படி வரி கட்டாம கருப்பு பணத்தை முதலீடு பண்ண ஆரம்பிச்சிருவோம், கள்ளத்தனம் பண்ண ஆரம்பிப்போம்னு வெளியே உட்காந்து டிக்ளேர் பண்றான். அப்போ வந்து வரி கட்டுவதற்கு, நாட்டுக்கு வரி கட்டுவதற்கு இவர்கள் தயார் இல்லை. அந்த அளவுக்கு இவர்கள் வந்து தேச துரோகிகளாக இருக்கின்றார்கள். இவர்களை தான் வந்து வருங்கால முதல்வர்களாக, வருங்கால ஆட்சியாளர்களாக மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அவல நிலை இப்படி மக்களிடத்துல இருக்கக்கூடியதை பார்க்கணும். அரசியல் தலைவர்ன்றான் வெளியே அவருடைய பேச்செல்லாம் பார்த்தா பாளையங்கோட்டை சிறையிலே பாம்புகள் பள்ளிகள் நடுவினிலே அஞ்சாமல் இருந்தது யாரு பாட்டுலாம் படிப்பாங்க. நைட்டு போய் அரெஸ்ட் பண்ண போனான்ல, என்ன ஆச்சு? கொலை பண்றாங்க, கொலை பண்றாங்கன்னு கடந்து கத்துறான். கொண்டு போய் இவனை வந்து அரெஸ்ட் பண்ணி போய் இவன் தலையெல்லாம் சீவ போறது கிடையாது, கொண்டு போய் உள்ள வச்சு 2 நாள் வெளியிட போறாயன் இதுதான் நடக்க போகுது. அவன் வீட்டுக்குள்ள போன உனையும் எங்கப்பா பாளையங்கோட்டை பாம்பு பள்ளி பக்கத்துல நான் வந்து அஞ்சாம இருந்தேன்னு சொன்னியப்பா, தண்டவாளத்துல தலைய வச்சேன், நான் வந்து அங்கிருந்து குதிக்க போறேன் இங்கிருந்து குதிக்க போறேன் என்னெல்லாம் டைலாக் விட்ட. அப்ப ட்ரெயின் வர தண்டவாளத்தை தான் போய் தலைய வைக்கிற. அப்ப உள்ள போய் அரெஸ்ட் பண்ண போனாங்கன்னா கொலை பண்றாங்கன்னு கிடந்து கத்துற.
அப்ப என்னன்னா யதார்த்தத்தை விளங்கவில்லை. யதார்த்தத்தை விளங்காமல் இவர்கள் தான் தலைவர்களாக, இவர்கள் தான் ஆட்சி அதிபர்களாக, இவர்கள் தான் தியாகிகளாக பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. நிழல விட்டு நெஜத்துக்கு வாங்க, இவர்களுக்கு நம்ம அழைப்பு விடுக்கின்றோம். கோபிநாத்னு ஒருக்கு இருக்கேன், நீயா நானான்னு போயிட்டுக்கிட்டு இல்லாத உலக தத்துவம் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தான். கல்யாண போட்டோ வெளியிட்டு இருக்கிறாய், எல்லா மாய மந்திரம் எல்லா விதமான அனாச்சாரங்களோட கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு காட்சி. வெளியே உட்கார்ந்துகிட்டு தாலியை பத்தி எத்தனை மணி நேரம் நீ டைலாக் பேசுன, அப்ப காரி துப்பக்கூடிய நிலைமையா இருக்கின்றது. இவருடைய நிலைமை எல்லாமே இப்படிதான். ஒருத்தன் வந்து பஞ்சாயத்து பண்றதுக்கு ஒரு பொம்பளை உருவாயே, கடைசியில பார்த்தா நித்யானந்தாவை குடும்ப பஞ்சாயத்து பண்றதுக்கு உருவாகி வச்சுட்டாயே. நித்யானந்தா உட்கார்ந்துகிட்டு பாத்தீங்களா, உங்களுடைய கணவர் வந்து இன்னொரு ஒரு ஆளை லவ் பண்றாரு, இப்ப இந்த பஞ்சாயத்தை எப்படி நம்ம டீல் பண்றது, நித்திய தர்மம்னு இவன் உட்கார்ந்துகிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறான். இப்ப நீங்க வந்த பிரச்சனை என்ன பிரச்சனை, எதுக்காக நித்திய தர்மத்தை தேடி வந்தீங்க? எனக்கு நானும் எங்க வீட்டுக்காரர் ஒன்னா சேரணும். அந்த இப்ப ஏன் அவர் உங்களோட இல்ல? இப்ப வந்து அதான் அந்த பொண்ண கூட்டிட்டு போனதுனால சண்டை பண்ணிட்டு நான் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். ஓ, இன்னொரு பொண்ணோட இருக்காரு? இன்னொரு பொண்ணோட இருக்கறதுனால அம்மா வீட்டுக்கு சண்டை பண்ணிட்டு வந்துட்டேன். எவ்வளவு நாளா அந்த அந்த இன்னொரு பெண்ணுக்கும் உங்க கணவருக்கும் உறவு? 6 மாசமா இருக்குதுன்னு சொன்னாங்க, எனக்கு தெரிஞ்சு 3 மாசமா தெரியும். ஓ, 3 மாசமா உங்களுக்கு தெரியும். தெரியும். மத்தபடி அவங்களுக்கு சந்தேகப்படுற மாதிரி உங்களுடைய நடவடிக்கை எதுவுமே இல்ல? எதுவுமே நடக்கல. அவங்க வீட்லயே கூட்டிப்ப கூட 20 நாள் வச்சிருந்தேங்க. அவங்க வீட்லயே தங்க வச்சிருந்தாங்க. எதுக்கா இருந்தாலும் என்ன கூப்பிடுவாங்க, அவங்களே வண்டி வச்சு கொண்டு போய் கூட்டி போய் விட்டுட்டு வந்துவாங்க. சுரேஷ் எதா இருந்தாலும் யதார்த்தமா பேசுவோம், நாங்களும் பேசுவோம். ஆனா எப்படி நினைப்பாங்கன்னு நினைச்சு கூட. இவங்களுக்கும் உங்க கணவருக்கும் தகாத உறவு இருக்குன்னு உங்களுக்கு சந்தேகப்படுற மாதிரி வேற என்னென்ன? அதான் வீட்டுக்கா கூட்டிட்டு வந்து படுத்துட்டு இருந்ததே நான் கண்ணாலே பாத்தனே, கண்ணால பார்த்துதான் என்னால தாங்க முடியல. வெளியே ரெண்டு பேரும் ஓடி வந்துட்டாங்க, நான் வந்து கத்துற வெளியே வாசல் நின்னு எடுக்கிறேன், கத்துறேன். இப்படி வந்து நான் என் பிள்ளைங்களை விட்டுட்டு நான் வந்து அனாதியா போய் அடுத்த வீட்டுல கிடக்குறேன், ஏன் ஏன் முன்னாடியே நீ கண்டவளை கூட்டு வந்து போட்டு படுத்துட்டு இருக்கிற அப்படின்னு வாசலுக்கு முன்னாடி வந்து ஓடியாறாங்க ரெண்டு பேரும் அடிக்கிறதுக்கு. நான் கடந்த காலம் பாத்தீங்கன்னா கழிசடை சாக்கடை, அத ஒன்னையும் கேட்டுருங்களே சாமி. உங்க கடந்த காலம் சார்ந்து எதிர்காலம் அமையாது, புரியுதுங்களா? அப்ப இவரு என்ன நினைப்பாரு? அவங்க பிரச்சனையும் அவங்க நல்ல மாதிரியா வாழ்ந்தா சரி, வளைச்சு வளைச்சு என் மனசு புண்படுத்த வேணாம். இப்போ என் உயிருக்கு நீங்க உத்தரவாதம் கொடுத்து என்ன நல்ல தைரியமா இருக்கு, பயப்பட வேண்டாம். அது நிச்சயமா உங்களை யாரும் எதுவும் செய்ய முடியாது. இப்ப நான் என்ன சொல்றேன், அந்த பெண்ட்ல இருந்து பிரிச்சு உங்களோட வாழ வைக்கிறது வேணா என்னால பண்ணிட முடியும். ஆனா உங்க ரெண்டு பேருக்கு நடுவுலயுமே அண்டர்ஸ்டாண்டிங் இல்லன்னா நீங்க பெரிய பிரச்சனை ஒதுங்கிருச்சு. இதுக்கு மேல உங்களுடைய வாழ்க்கை, இரண்டு பேருடைய வாழ்க்கையும் இனிமையா நடத்த வேண்டியது உங்க ரெண்டு பேருடைய பொறுப்பு. அதுதான் நித்திய தர்மம் அளிக்கும் தீர்வு. தர்மத்துக்கும் இவனுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஒழுக்கத்துக்கு இவனுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இவனை கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு டிவி தொலைக்காட்சி சேனல் வந்து குடும்ப பஞ்சாயத்து நடத்தக்கூடிய ஒரு நிலைமையை பாக்குறோம். அதையும் உட்கார்ந்துகிட்டு அதுக்கு ஸ்பான்சர் பண்ணிக்கிட்டு அதை உட்கார்ந்துகிட்டு உச்சி கொட்டிக்கிட்டு கேட்கின்றார்கள் என்றால் இப்ப இவர்களுடைய நிலைமை என்னவா இருக்கின்றது? சிந்திக்கக்கூடிய திறன் இல்லாம போயிருச்சு. நிழல விட்டுட்டு நெஜத்துக்கு வாங்க. இவர்கள்லாம் தலைவர்களா? உத்தம தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை பாருங்க. மாமனிதர் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினாங்க, இவங்கள மாதிரியா? எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை? புகழுக்காக ஆசைப்படல, பேருக்காக ஆசைப்படல, பணத்துக்காக ஆசைப்படல, பெண்களுக்காக ஆசைப்படல, வீரத்தினுடைய விளைநிலமாக திகழ்ந்தார்கள். நீதினா என்ன என்பதற்கு மறுபெயராக திகழ்ந்தார்கள். எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை? இத்தகைய வாழ்க்கையை பார்த்து ஒரிஜினல் தலைவர் பக்கம் வாங்கப்பா அப்படின்னு சொல்லி இவர்களுக்கு நாம் பயிரங்க அழைப்பு விடுக்கின்றோம். அதுல நம்ம நம்மள உள்ள சில கிறுக்கங்களும் இவர்களை தலைவர்களாக ஏற்று வைத்திருக்கக்கூடிய ஒரு வேதனையான ஒரு காலகட்டமாக இருக்கின்றது. இவர்களை வந்து நிழல்ல இருந்து யதார்த்தத்தை யதார்த்தமாக பாருங்க. இவர்கள் எல்லாம் நடிகர்கள் தான், காசுக்காக தான் இவர்கள் செய்கின்றார்கள். மறுமை என்று ஒன்று இருக்கின்றது, அதற்காக வாழ்ந்து காட்டின ஒரு உத்தம தூதரை நோக்கி அன்பான அழைப்பை விடுத்து நிறைவு செய்கின்றேன். வாயுதவான அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹ்.